நமஸ்காரம். நான் ராகமாட பூசி. இசை சம்பந்தப்பட்ட எத்தனையோ ராகங்கள், மேலக்கர்த்தா ராகங்கள், ஜன்னி ராகங்கள், அந்த மாதிரி பல ராகங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். இன்னமும் நிறைய பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராகம் வந்து நாதநாம கிரியா. இது வந்து ஒரு அருமையான பக்தி ராகம், ரொம்ப இறைவன்கிட்ட மருகி உருகி கண்ணீர் பெருகி இறைஞ்சி பாடப்படும் பாடல்களுக்கு இந்த ராகம் வந்து ரொம்ப பிரமாதமாக பொருந்தும். பொதுவாக ராகங்கள் எல்லாமே உணர்வு பூர்வமானது. நீ இல்லாவிடில் ஏது கதி, நீ இல்லாவிடில் ஏது கதி, உலகில் நடப்பவையாவும் உந்தன் வீதி. நீ இல்லாவிடில் ஏது கதி, உலகில் நடப்பவையாவும் உந்தன் வீதி. இடையினில் எனக்கென்ன கவலை, இடையினில் எனக்கென்ன கவலை, இந்த அண்டச்சராச்சரத்தில் நான் ஒரு தீவலை, அண்டச்சராச்சரத்தில் நான் ஒரு தீவலை. நீ இல்லாவிடில் ஏது கதி, உலகில் நடப்பவையாவும் உந்தன் வீதி. இருந்ததும் இருப்பதுவும் இருப்பேன் என்பதுவும், இருந்ததும் இருப்பதுவும் இருப்பேன் என்பதுவும் அறிந்தவன் நீ என்றோ, அடிமை நானன்றோ, அனைத்தும் அறிந்தவன் நீ என்றோ, அடிமை நானன்றோ, என் நிலை எனக்கென்ன தெரியும், என் நிலை எனக்கென்ன தெரியும், ஆனால் நன்னிலை தாயின்றி வணங்கிட தெரியும், நன்னிலை தாயின்றி வணங்கிட தெரியும். நீ இல்லாவிடில் ஏது கதி, உலகில் நடப்பவையாவும் உந்தன் வீதி. இந்த பாட்டு எங்கள் குடும்ப கவிஞர் பாடின பாட்டு, எழுதின பாட்டு.
எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு கலைஞர் இந்த ராகத்தை போட்டு பாடிய பாடல். நாதநாமக்ரியா அப்படிங்கிற ராகம் இது. இந்த நாதநாமக்ரியாங்கிற ராகம் வந்து 15வது மேலக்கர்த்தா ராகமான மாயா மாளவ கௌள அந்த ராகத்தினுடைய ஜன்னிய ராகம். அதனால் இதில் மாயா மாளவ கௌள ராகத்தினுடைய சாயல் நிறைய தெரியும், நிழல் நிறைய தெரியும். ஆனால் அதை விட இன்னும் இறைஞ்சி குழஞ்சி பாடக்கூடிய அம்சம் இதில் இருக்குது. எப்படியாவது இந்த துயரத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னுட்டோ துஞ்சி கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி இன்னும் கேட்க போனோம்னா ஊனும் உயிரும் குறுகி கண்ணீர் பெருகி பாடக்கூடிய ராகம்தான் இந்த நாதநாமக்ரியா. ஏ தீருகனோ தயச்சூச்சதவோ இனவும் சோத்தமரமா நாதரமாபவ சாகரமீதனோ நளினதளே க்ஷணராமா ஏ தீருகனோ தயச்சூச்சதவோ இனவும் சோத்தம ராமா நாதரமாபவ சாகரமீதனோ நளினதளே க்ஷணராமா ஸ்ரீரகுநந்தன சீதாரமணா ஸ்ருதஜன போஷக ராமா காருண்யாலய பக்தவரதனினோ கண்ணதிகானுபு ராமா ராமா இந்த பாட்டு வந்து பத்ராச்சல ராமதாஸ் தன்னை முழுமையாகவே அர்ப்பணிச்சிருந்துட்டு ராமன்கிட்ட நெக்குருகி பாடுறார் அவர். அதனால தான் அதில் அவ்வளவு ஜீவன் இருக்குது, அதில் ஒரு நெகிழ்ச்சி இருக்குது. அது மட்டும் இல்லை, எத்தனையோ பாடல்கள் இருக்குது, சினிமா பாடல்களும் இருக்குது. எல்லாத்துக்குமே என்னென்ன இந்த ராகங்கள் தான் அடிப்படை. இந்த மாதிரியான பக்தி ரசம், அதாவது நெக்குருகி பாடக்கூடிய இதயபூர்வமாக உள்ளார்ந்து அதனுடைய மேம்பாடு வந்து பக்தி தான் அதுக்கு முக்கியம். பக்தி பரவசத்தோடு பாடக்கூடிய இந்த ராகம் மற்ற சூழ்நிலைகளுக்கோ ஒரு பரவசமான காதல் பாடல்களுக்கோ மகிழ்ச்சியான ஆர்ப்பாட்டமான சூழல்களுக்கோ இந்த ராகத்தை இசையமைச்சோன்னா அது வந்து எடுபடாது, நிற்காது. ஏன்னா இது உணர்வு பூர்வமானது இசை. அந்த உணர்வோடு ஒத்து போகும்போது தான் எந்த ஒரு இசையமைப்புமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிலைத்து நிற்கிறது. மீதியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வரும்,
கேட்குற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு அது நிற்கிற மாதிரி நிற்கும், அப்புறம் வந்து நிற்காது. இது பத்ராச்சல ராமதாஸ் எப்போவோ பாடினது, தியாகராஜர் எப்போவோ பாடினது. இன்றைக்கும் நம்ம மனசுருகி பாடுறோம் அப்படின்னா அந்த பக்தியினுடைய உன்னதம் உணர்வு. நிறைய பாடல் சொல்லிட்டு போகலாம், இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லான் இருக்கேன். உழன்று திரிந்த என்னை உன்னதமாக்கி வைத்தாய், உழன்று திரிந்த என்னை உன்னதமாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் கூட்டி வைத்தாய், நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய், நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய், நித்ய கல்யாணி பவானி பரமேஸ்வரி, நித்ய கல்யாணி பவானி பரமேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ. அது வேற ராகம், ஆனாலும் அந்த ராகத்தில் வர இந்த ராகத்தில் வர ஒரு பகுதி எது இருக்கிறதுனால அதை எடுத்து காமிச்சேன் நான். இப்போது மறுபடியும் நீ இல்லாவிடில் ஏது கதி உலகில் நடப்பவையாவும் உந்தன் வீதி. இந்த பாட்டு வந்து ஒரு பக்தன் வந்து இறைவனை பார்த்து பாடினது. ஆனால் அப்படியே கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கும்போது இதே பாட்டு வந்து பலதரப்பட்ட பல துறைகளை சார்ந்தவர்கள் ஒருத்தருக்கொத்தர் பாடினாலும் இது அழகாக பொருந்துருது. நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த பாட்டு எங்கெல்லாம் பொருந்துருது? கணவன் மனைவியை பார்த்து பாடுறா, ஆசிரியர் மாணாக்கரை பார்த்து பாடுறா, அதே மாதிரி ஆஃபீஸு ஸ்டாஃபு தங்களுடைய பாஸ் அல்லது மேனேஜரை பார்த்து பாடுற ஒரு கற்பனை தான், பாட முடியுமான்னு அதெல்லாம் ஒரு கற்பனை. அதே மாதிரி ஒரு டாக்டரை வந்து பேஷண்ட்டை பார்த்து பாடுறா. இது எல்லாத்துக்கும் மேலே நாட்டு மக்கள் வந்து அமைச்சர், அதாவது என்ன சொல்கிறது, ஸ்டேட் ஹெட்டு அல்லது கண்ட்ரி ஹெட்டு அவளை பார்த்து பாடுறதா வச்சுட்டா கூட இந்த ரெண்டு வரிகளுமே இது எல்லாத்துக்குமே பொருந்துருது. நீங்களும் கொஞ்சம் பாடுங்களேன், பாடி ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சப்ஜெக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.